la. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. கொரோனா எப்போ வர ஆரம்பிச்சோ அப்பயே நம்ம உலகம் அழிவுத்தாலும் தண்ணீர்லையும் நிலத்தாலையும் நிலநடுக்கத்துலையும் எரிமலையாலையும் பூகம்பத்துலையும் கண்டிப்பாக நம்ம ஊர் அழியும். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் வழி இல்லையா? நானாக இருந்தால் கூட அதான் கேட்பேன், மகனே தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு அவகிட்ட தான் நம்ம போகிறோம். பெருமாள் 9 அவதாரம், அதில் கடைசி உலகம் அழியும்போது கல்கி அவதாரம், அந்த கல்கி அவதாரம் கண்டிப்பாக வரும். ஆமாம், இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க சென்னை வந்து அழிய போகுது. நிறைய பேர் சொன்னாங்களா? ரஜினி அம்மா சொன்னாங்க. ரஜினி அம்மாவும் சொல்லி கேட்டிருக்கோம், அதனால கேட்குறாங்க. அது எப்படிம்மா? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கேட்டல மகனே, கர்மா, அந்த கர்மா தான். இப்போது வயநாடு பேரழிவு ஆரம்பிச்சு, ஏன் நியூ இயர் பிறந்துச்சு, நியூ இயர் பிறக்கிறதுக்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம சென்னை ஒரு புரட்டு புரட்டுச்சு. ஒரே நாள் மழை, நம்ம கோயிலெல்லாம் இவ்வளோ தண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடிஞ்சா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடிஞ்சா, ஒன்றுமே இல்லை. ஏன் எல்லாம் இருந்தும் நம்மளால் பயன்படுத்த முடியல, புரியுதுங்களா? எவ்வளோ ஜீவராசிங்க செத்துச்சு, அதிலேருந்து நியூ இயர் பிறந்துச்சு. நியூ இயர் பிறந்தோன்னே ஜப்பானில் நிலநடுக்கம், டோக்கியோவில் 158 வாட்டி, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை 158 வாட்டி பெரிய பெரிய கட்டிடங்கள் சரிஞ்சிச்சு, பெரிய பெரிய மாளிகைகள் சரிஞ்சிச்சு. அதுலேருந்து ஆரம்பம் இல்லையா? அதுக்கு முன்னாடி கொரோனான்னு கொடிய நோய் நம்மளை எல்லாத்தையும் கொத்து கொத்தா கொத்து கொத்தா சொந்த பந்தத்தோடு இழந்தோம் நம்ம எல்லாத்தையும். கொரோனா எப்போ வர ஆரம்பிச்சோ அப்பயே நம்ம உலகம் அழிவுக்கு ஆரம்பம். நான் இதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சொல்லாமலாம் இல்லை, நான் ஒன்றும் இப்போ புதுசாக சொல்லலை, ஏன்னு நான் சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கும் தெரியல. ஆனால் அந்த அழிவு அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்துட போகுதுன்றப்பா. ஒரு ஒரு ஊர்லேயும் அழிஞ்சிட்டு தான்ப்பா வருது, மொத்தமாக அழிதோ இல்லையோ, ஒரு ஊரில் ஒரு ஊரில் அழிஞ்சிட்டு தான் இருக்குது. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மேலே குண்டு போட்டு 50 அப்பாவிக்கு இறந்துட்டாங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு, போர் நடந்துட்டு இருக்குது, புரியுதுங்களா? இப்போ அடுத்த நாடு கண்டிப்பாக போர் தொடுக்கும், அடுத்த நாடும் அடுத்த நாடும் முட்டிக்கும், புரியுதுங்களா? பாருங்கள், தண்ணியிலையும் நிலத்தாலையும் நிலநடுக்கத்துலையும் எரிமலையாலையும் பூகம்பத்துலையும் கண்டிப்பாக நம்ம ஊர், நம்ம இந்தியா நாடுன்னு இல்லை, மற்ற கண்ட்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும், அழியும். இப்போ சென்னைக்கு வந்து கடல் தான் எமன், சுத்தி கடல் தான் நம்மளை சுத்தி, அதுதான் வந்து நமக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கு. கடலும் சரிபாதி வரும், மழையும் சரிபாதம் வரும், எல்லாமே சரிபாதமாக நம்மளுக்கு வரும். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் வழி இல்லையா? நானாக இருந்தால் கூட அதான் கேட்பேன், மகனே தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு அவகிட்ட தான் நம்ம போகணும். அது எந்த தெய்வமாக இருந்தால் மக்களுக்கு நான் என்ன சொன்னேன், எல்லாரும் கடவுளை வேண்டுங்க, இந்த பேரழிவில் இருந்து பேரழிவுலேருந்து எல்லாரும் மனசார வேண்டுங்க கடவுளை. குரங்கு அம்மை நோயின்னு வந்துருக்குது இப்போ, உடம்பெல்லாம் கட்டி கட்டியா மா சுப்பிரமணியன்னு சொல்லியிருக்கிறாரு, ஏர்போர்ட்டில் எல்லாரும் செக் பண்ணுங்க அப்படின்னு, புரியுதுங்களா? உடம்பெல்லாம் பெரிய பெரிய அம்மையாக போடுங்களா, கொள்ளாத நோய்கள் அதெல்லாம், புரியுதுங்களா? அந்த காலத்தை வந்து அது கால்ரா வாந்தி பேதின்னு சொல்லுவாங்க, நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் இப்போ ரிட்டர்ன் அடிக்குது, புரியுதுங்களா? இதுதான் உண்மை, படிப்படியாக 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 ஸ்டெப் ஸ்டெப்பாக வருது. இந்த குரங்கு அம்மை கூட இந்த அழிவுடைய ஒரு, ஆமாப்பா, தீராத நோய்களும் தீராத அழிவும் வந்து மக்களை திசை திறப்புறதுக்கு இல்லை, மக்களை அழிவு நோக்கி கொண்டு போகிறது. பெருமாள் 9 அவதாரம், அதில் கடைசி உலக அழிவுபோது கல்கி அவதாரம், அந்த கல்கி அவதாரம் கண்டிப்பாக வரும். அதுக்கான முன்னேற்பாடுகள் தான் இப்போ நான் நடந்துட்டு, ஏன்னா எல்லா தெய்வங்களும் இப்போ நம்ம வந்து கல்கி அவதாரத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க, இஸ்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, வெளிங்கிற அதிகாரத்தில் பைபிள் மக்கா மதீனா எடுத்துங்க, புனிதமான தலம் ஸ்தலம், புரியுதுங்களா? இந்துக்களுக்கு காசி ராமேஸ்வரம் மாதிரி, கிறிஸ்தியனுக்கு பெத்லகேம் மாதிரி, இஸ்லாமியருக்கு மக்கா மதீனா ஒரு புனிதமான இடம், புரியுதுங்களா? அந்த இடத்துல இப்போ எவ்வளோ மக்கள் செத்தாங்க, எவ்வளோ மக்கள் அந்த வெயில் தாங்க முடியாமல் கொடை பிடிச்சும் அப்படி ரோடோடாக செத்து கிடந்தாங்க, எல்லாரும் ஆண்டவங்கிட்ட இலைப்பார போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்களாம் நல்லவங்க, மின்னியே ஆண்டவன் கூப்பிட்டுக்கிறான். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் உண்மை, இந்த பிறகு வாழ்க்கையை விட ஆண்டவன் கூப்பிட்டுக்கிறார் மேலே, இதுதான் உண்மை. ஆனால் இருக்கிற மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது, உன் மேலே போகாமல் என் மேலே போகிறாம, நீ இப்படி வந்துட்டு நான் இப்படி வந்துட்டேன்னு, உன்னை அழிக்கலாமா என்ன அழிக்கலாமா, இதுதான் முக்கியமாக நடந்துட்டு. இயற்கையை அழிச்சிட்டோம் அதனால் அது திருப்பி அடிக்குதுன்றாங்க, அது உங்களுடைய பார்வையில் எப்படி? கேரளாவில் வயநாட்டில் ஒரு யானைக்கு நிறமாத கர்ப்பிணி, அந்த யானை அண்ணாச்சி பழத்தில் நீங்கள் வெடி மருந்தை வச்சு அதுக்கு கொடுத்துட்டீங்க, அதோடைய தன்னை தெரித்து போயிட்டு அது நேராக எங்கே போய் இறங்கிச்சு, தண்ணியில் போய் இறங்கிச்சு. அந்த தண்ணி தான் கடல் தான், அஞ்ச பஞ்சபூதங்களும் வாழ்கிற நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று. அந்த இடத்துல போய் முறையிட்டு தன்னுடைய உடம்பை வருத்தி
செத்துச்சு. நெல் வச்சா நெல் தான் வரும், முள் வச்சா முள் தான் வரும். இதுதான் உண்மை. நம்ம என்ன செய்யணுமோ அது நம்மளுக்கு தான் வரும். அதே யானைகள் ஒரு வயசான பாட்டியும் பேத்தியும் அங்கேருந்து அந்த நிலச்சரிவு தப்பிச்சு போயிட்டு அந்த யானைகிட்ட சொல்கிறாங்க, அங்கே தான் நாங்கள் உயிருக்கு தப்பிச்சு வந்தோம், உன் கையில் தான் மிதிப்பட்டு சாவணும்னு சொல்லி நீ எங்களை என்னை சாவிடுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அந்த மூணு யானையும் அவங்கள காவல் காத்து காத்தால வரைக்கும் இருந்து காப்பாற்றி ஃபாரஸ்டர் ஆஃபீஸ் வர வரைக்கும் காப்பாற்றி அனுப்பிச்சிருக்குது. தூக்கி போட்டு மிதிக்கிற யானைகிட்ட போயிட்டு நீ மனமார்ந்த கையெடுத்து கும்பிட்டு, கடவுளே நான் அந்த நிலச்சரிவில் தான் உயிரை தப்பிச்சு, வயசான பாட்டியும் நானும் வந்து அந்த பேத்தியும் போயிருக்கிறாங்க, அவங்க வேணும்னே ஐந்தறிவு உள்ள ஜீவன் வந்து அணைச்சி அவங்க உட்கார வச்சு சுற்றி நின்று பாதுகாத்துருக்குது. ஆறறிவு உள்ளவன் ஏனைக்கு அண்ணாச்சி பழத்தில் வெடிமருந்து வச்சு கொடுக்கலாமா? அது கடைசியாக கண்ணீர் விட்டு தான் உடம்ப வருத்தி அந்த தண்ணிலேயே செத்து போச்சு. இயற்கை பார்த்துச்சு எட்ட உயிரை நீ அழிச்ச, அது அந்த ஊரையே அழிச்சிச்சு. ஆனால் நிறைய பேர் கேட்பாங்களே அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, யாரோ ஒருத்தவங்க பண்ண. அது உண்மைதான். இப்போ யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்புக்கு எல்லாருமே, இப்போ எல்லாத்துலேயுமே யாரோ ஒருத்தவங்க திருநங்கை கூட எடுத்துங்க, யாரோ ஒருத்தவங்க பண்ண ஒட்டுமொத்த திருநங்கை பேர் வரலையா? அதுதான் புரியுதுங்களா? மூளை மூளைக்கு மூளை மூளைக்கு வந்து அக்குருமணியை நடக்கிறது உண்மைதான். புரியுதுங்களா? இதுலேருந்தெல்லாம் மக்கள் வந்து காப்பாற்றிக்க. இப்போ இந்த வங்காளதேசம் எடுத்துங்க, இப்போ பிரச்சனை நடந்துச்சு. அந்த வங்காளதேசத்தில் அந்த அம்மா ஒரு பெண்மணின்னு கூட பார்க்காம நாட்டையே விட்டு திரட்டினீங்க. அந்த அம்மா முதலமைச்சராக இருந்து பிரதமராக இருந்து அந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சாங்களோ கெட்டது செஞ்சாங்களோ நம்ம பார்க்கல, அண்டை மாநிலம் நம்மளுக்கு. புரியுதுங்களா? அந்த அம்மாவே நாடு கடத்துனீங்க, அந்த ஊரே இது பண்ணீங்க, இந்து கோயில்கள் சூறையாடப்பட்டுச்சு, எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டுருக்குது. புரியுதுங்களா? அப்படி தான் ஒரு ஒரு ஊராக ஒரு ஒரு ஊராக ஒரு ஒரு ஊராக முட்டிக்கும் அழியும், இந்த மாதிரி தான். இப்போ இதுலேருந்தெல்லாம் மக்கள் தங்களை தற்காத்துக்கணும்னா இப்போதுலேருந்து அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணும்? கடவுளை நம்பணும். எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமத்தையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை கும்பிடாலும் சரி, அங்காளம்மா கும்பிடலாம், அவங்களுடைய மதம் அவங்களும் முக்கியத்துவம் வாங்கிக்கிறது. கடவுள்கிட்ட வேணும், இந்த நரக வேதனையிலேருந்து இந்த அழிவுலேருந்து நாங்கள் எங்களை காப்பாற்றுங்க கடவுளே அப்படின்னு எல்லாத்தையும் படித்தவங்க மேலே ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம மன்றாடினா தான் இதுக்கு ஒரு முடிவு உண்டாகும். வேண்டுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? வேண்டவங்க வேண்டுவாங்க, மிச்சம் யாரும் வேண்டாம். சாமிகிட்ட எனக்கு சொத்து கொடு பணம் கொடுன்னு வேண்டாம். போகும்போது என்ன பண்ணிட்டு போவேன்? போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிற? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. இந்த வாட்டி நான் 160 பிள்ளைக்கு பீஸ் கட்டேன், எல்லோரும் பார்த்துங்க. அதுக்கேற்ற பில் எல்லாம் வச்சுருக்கேன், நான் கட்டின பில் எல்லாமே வச்சுருக்கேன். நம்மளால் முடிஞ்ச உதவி. புரியுதுங்களா? எனக்கு கமாண்டில் ஒருத்தன் கேட்டுண்ணா, இவ்வளோ நகை போட்டிருக்கீங்களாம்மா நீங்கள், நீங்கள் அவுத்து கொடுக்கலான்னு. அவன் கஷ்டப்பட்டு எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தான்ல, அதனால். ஆனால் நிறைய செஞ்சிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நீங்கள் ஊரில் போய் கேளுங்க, சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கோம். எங்கள் ஊரில் போய் கேளுங்க, எல்லா ஸ்கூல்லையும் போய் கேளுங்க. ரஜினி அம்மன்ற ஒரு பசன் வந்து ஆளை விட்டு பீஸ் கட்டியிருக்காங்களா பிள்ளைங்களுக்குன்னு கேளுங்க. அப்போ இதை மாதிரி மக்களும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணுங்கிறீங்க. எல்லாரும் நம்மளால் தர்மம் செய்யும்போது ஒருபோதும் நம்மளுக்கு சொத்து அழியாது. நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ தர்மம் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம சொத்துக்கள் சேரும் மொத்தத்தை நம்மளுக்கு அழியாது. நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தை. புரியுதுங்களா? நம்ம தர்மம் செஞ்சால் ஒன்றும் குறைஞ்சி போயிருப்போம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. சென்னை அப்படிங்கிறப்ப நம்ம தாய் மாதிரி, ஏன்னா எங்க இருந்தாலும் தாய் தான், எங்க இருந்தெல்லாமும் வந்து பழக்கிறப்ப நான் கூட ஏதோ கன்னியாகுமரியில இருந்து இங்க வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட எல்லாம் பேசுவேன் நானே எதிர்பார்த்தது இல்லை. ஆனா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம சென்னை. அப்ப இந்த சென்னை வாழ வைக்கும் சென்னை, ஆமா வாழ வைக்கும் சென்னை அப்படிங்கிறப்ப இந்த சென்னைக்கு ஒரு அழிவு அப்படிங்கறது நம்மளால மனசு ஏத்துக்க முடியல. எப்படி ஏத்துக்க முடியும்? நம்மளா பாராட்டி சீராட்டி ஊட்டி வளர்த்த மண்ணாச்சு ஏத்துக்க முடியுமா? புரியுதுங்களா? தேசத்து மேலே பட்டுருக்கவங்க கண்டிப்பாக பாடுபடுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு ரெமடி பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஏன்னா இப்போ கூட டிசம்பரில் மழை வருதுன்றாங்க, ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்போ நியூஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா, எல்லாரும் உலகம் அழியுது அதை இதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓசன டவர்லேயே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு விஞ்ஞானி தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வருது என்ன பண்ண போகிறோன்னு. அந்த நேரம் நம்ம கடவுளை தான் வேணும், வேறு யாரும் வேண முடியும். உங்கள்கிட்ட சொல்கிற நிதி தப்பா, என்கிட்ட சொல்கிற நிதி தப்புனா ஒன்றும் இல்லை. அந்த நேரம் நம்ம கையெடுத்து கடவுளை தான் கூப்பிடணும், ஆண்டவனே இந்த பாவப்பட்ட இடத்துலேருந்து எங்களை காப்பாற்றுங்க. நான் இவ்வளவு அழிவுக்கும் காரணமும் மனிதர்களுடைய கர்மா தான். கர்மா தான், நான் தான் சொல்ல, நெல் வச்சா நெல் தான் வரும், முள் வச்சா முள் தான் வரும். அந்த மாதிரி நம்ம செய்கிற பாவங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு மொத்தமாக அது ஒரு பூகம்மா உருவாகும்.
நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்கம்மா, ரொம்ப நன்றி. Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's number one travel brand.